இளங்கர்பதி முருகனுக்கு அரோகர புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைதரு திருப்புகழ் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் அருணகிரிநாத சுவாமிகள் பழனியிலே முருகப்பெருமானை தம் தமக்கையார் ஆதி அம்மைக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார் முருகன் அவர் எதிரிலே தோன்றி அருணகிரி நிச்சயமாக ஆதி அம்மைக்கு முக்தி தருகிறோம் என்று ஒரு பெரிய வரத்தை அளித்தார் அதை கண்டு மகிழ்ச்சியுற்ற அருணகிரிநாத சுவாமிகள் பாட ஆரம்பித்தார் ஒரு பொழுதுயிரு சரணனே சத்தியே மைத்துணரேனே ஒரு இரு சரண சத்தே வைத்துணரேனே உனது பழனிமலை எனும் ஊரை சேவித்தறியேனே ஒரு இரு சரண நேசத்தே வைத்துணரேனே உனது எனும் ஊரை சேவித்தறியேனே பெருபுவியில் வழிய வாழ்வை தீரக்குரியேனே பிறவியரணினகுய நாசை பாடைத் தவிரேனோம் துரிதமிடு நிறுதர்புற சூறைக்காரப் பெருமாளை தொழுது வழிபடும் அடியவர் காமற்காரப் பெருமாளே ஏழுது வழிபடும் அடியவர் காவர்க்கார பெருமானே தொழுது வழிபடும் அடியவர் காவற்காரப் பெருமானே விருது கவிவி தரண வினோதக்காரப் பெருமாளே விருது கவி வி தரண பெருமாளே விரண் மரபி சிறுமி திரு விதரண வினோதக்கார பெருமாளே விரன் மரவி சிறுமி திரு வேலைக்கார பெருமாளே பிரவியரூ என் ஆசை பாடை தவிரே இந்த திருப்புகழைப் பார் முருகப்பெருமான் அவர் பாட வச்சு வேடிக்கை பார்க்கிறார் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்பதற்கு ஒரு பொழுது இரு சரண நேசத்தே தேவைத்துணரேனே அருணகிரிநாதருக்கு தன்னை தாழ்மைப்படுத்திக் கொள்கிறார் அவர்தான் சாட்சாத் இன்னும் இந்த திருப்புகழை நிறைய ஆராய்ச்சி செய்து கொண்டு வரும்பொழுது பார்த்தால் நீ வேரனாதிருக்க நான் வேரனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறுன்ற ஒரு திருப்புகழில் பாடுறார் சுவாமிமலை திருப்புகொழில் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறு முருகான்னு கேட்குறார் இதுக்கு என்ன பொருள் நீ வேறில்லை நான் இல்லை நீயும் நானும் ஒன்று அந்த ஒரு பெரிய இன்பத்தை எனக்கு கொடுன்னார் அப்போ அருணகிரிநாதர் அத்வைத கோட்பாடை ஆதரிச்சார் என்பது அந்த திருப்புகழ் இருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்ற கோட்பாடை அருணகிரிநாதர் தழுவி நின்னார் என்பதற்கு நீ வேரனாதிருக்க நான் வேரனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற அப்படின்னு அந்த திருப்புகழில் கேட்குறார் சுவாமிமலை திருப்புகளில் அதை போல ஒரு பொழுது இரு சரண ஒரு பொழுதாவது காலை பொழுது மதிய மாலை பொழுது மாலைப்பொழுது பொழுது நான்கு பொழுது இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொழுது இரு சரணம் உன்னுடைய ரெண்டு திருவடி அந்த திருவடி ஏந்த ரெண்டு திருவடியை பிடிக்கணும் முக்தி பேரின்பத்தை அளிக்கும் பரம ஞானத்தை கொடுக்கும் பரம மோட்சத்தை கொடுக்கும் அந்த அப்பேற்பட்ட திருவடியை ஒரு பொழுது இரு சரண நேசத்தே அன்பால பண்பால கருணையால அந்த பாதத்தை அந்த திருவடியை நான் உணர்ந்து உணரேனே இந்த திருவடி இந்த திருவடி எப்பேர்ப்பட்ட திருவடி இந்த திருவடியை நாம் அணுகினால் அது என்னென்ன செய்யும் என்பதை நான் உணரவில்லையே முருகான்னு அழுகிறார் முருகப்பெருமாடி எதற்கு அவரே அழுவும் பொழுது நம்மையெல்லாம் நினைத்தால் ஒன்றுமே புரியவில்லை ஒரு பொழுது இரு சரண நேசத்தே வைத்து உணரேனே உனது பழனிமலை எனும் ஊரை சேவித்தறியேனி பழனிக்கு தான் போயிட்டாரு அந்த பழனி மலையை சேவிச்சிட்டார் ஏன் எழுதறியா கோபுரம்னார் திருவண்ணாமலையில் எழுதறியா ஆறுமுகம்னார் அதை போல உனது பழனிமலை எனும் ஊரை அந்த ஊர் ஏன் அந்த பழனிமலையில் என்ன இருக்கு அற்புதம் முருகப்பெருமான் அங்கே இருக்கார் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் சேரும் அழகார் பழனி வாழ் குமரா பிரம்மதேவர் வரதா முருக தம்பிரானே அப்படின்னு ஒரு திருப்புகளை எடுத்து கொடுக்குறார் அப்ப உனது பழனிமலை எனும் ஊரை அந்த ஊரை சொல்றார் அந்த ஊரு ஊர் சிரித்ததுன்னா ஊர் சிரிக்கிறது இல்லை ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் ஊர் அழுதுன்னா ஊரில் உள்ள அந்த மக்கள் அழுதார்கள் போல உனது பழனி மலை எனும் ஊரை அந்த ஊரை நீ குடிகொண்டிருக்கக்கூடிய கைலாயத்திலிருந்து நீ பழனி மலைக்கு நாடி வந்தையே அந்த பழனி மலையை நான் சேவி தறியேனே சதா சர்வகாலமும் என் சிந்தனையிலே அந்த பழனிமலை நிற்கவில்லையே என்று அழுகிறார் எனது பழனிமலை எனும் ஊரை பெரு பெருபுவியில் உயிர் வழிய வாழ்வை தீரக்குரியேனே பெருபுவியில் உயிர் வறிய வாழ்வை தீரக்குரியேனே பிறவியர நினகு என் ஆசை பாடைத் தவிரேனோ துரிதமிடு நிருதர்புற சூறை காரப் பெருமாளே துரிதமிடு பாவத்தை செய்கின்ற அசுரர்களுடைய நரகத்தை நகரத்தை பாவத்தை செய்கின்ற அசுரர்களுடைய நகரத்தை சுத்தமாக அழித்தவன் துரிதமிடு புற சூறைக்கார பெருமாளை தன்னுடைய குறுமை பொருந்திய வெற்றி வேலால் ஒன்றுமே இல்லாது செய்துட்டார் அந்த அந்த நகரம் இருந்த இடமே தெரியல பஸ்மம் போச்சு துரிதமிடு நிருதற்புற சூறைக்கார பெருமாளே தொழுது வழிபடும் அடியவர் காவற்கார பெருமானை ஐயா உலகத்தில் என்னான கோடி முருக பக்தர்கள் இருக்காங்க எங்க பார்த்தாலும் முருக பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் எனக்கு முருகன் இப்படி பண்ணார் என்னை இப்போ இந்த 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 ஒரு பெரிய ஆபத்தில் இருந்த முருகன் என்னை காப்பாற்றினார் முருகன் இல்லைன்னா நான் வாழ்க்கை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் நிறைய முருக பக்தர்கள் அதை தான் சொல்கிறார் தொழுது வழிபடும் அடியவர் மெய்யன்போடு உனை வணங்கி வழிபாடு செய்யும் அடியவர்களுக்கு தொண்டர்களுக்கு காவற்காரனாக இருந்து காத்தருளும் பெருமிதம் உடைய முருகப்பெருமானேன்றார் பெருமிதம் அவர்களை காப்பாற்றினாவே அவன் உயர்ந்த குணம் உடையவன் என்று பொருள் அதை தான் இங்கே சொல்றார் தொழுது வழிபடும் மடியவர் காவற்கார பெருமானே காவலாய் இருந்து காப்பாற்றுறார் அப்பா தப்பிச்சிட்ட முருகப்பெருமான அருளால அப்படின்னு சொல்கிறமோனோ எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் முருகப்பெருமான் நம்ம நம் நம் பக்கத்திலே இருந்து நம்மை ரட்சித்து காப்பாத்துகிறார். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அருணகிரிநாதர் வெளியூர் செல்றார். வெளிநாடு அங்கே என்னே நடந்தது நாளை சிந்திப்போம் அன்பு வணக்கம்